என்னதுண்ணா? இந்த கறியில் என்ன இருக்குது பாரு, என்னது இருக்குது, அது எடு. அந்த சிக்கன் என்ன நீ எடு. என்னது அது, என்னதுண்ணா அது, என்னது கோழி, கோழி ரக்க எப்படி இதில் வரும்? அந்த லட்சம் சமையல் செய்வீங்க, வைங்க கீழே கீழே வேணாதா? தவறு எப்படி வரும்? சிக்கன் கழுவணும், சிக்கன் ரக்க எப்படி வரும்? க்ளீன் பண்ணுறது எப்படி வரும்? முடி இருந்தால் கூட சமையல் செய்யும் போது வரணும். எந்த சொத்துக்களை எப்படி வேலை செய்வீங்க? கோழி ரக்க இருந்தால் எப்படி சாப்பிடுவோம்? வாயை வெட்டி தான் போடுவாங்க, அதை கழுவணவா? என்ன இது, எப்படியா வேலை செய்வீங்க? சென்னை மதுரவாயல் அருகே வானரகத்தில் உள்ள பாண்டியன் உணவகத்தில் சிக்கன் பிரியாணி கோழி இறகுடன் வாடிக்கையாளருக்கு வழங்கப்பட்டதை அடுத்து உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் உணவகத்தில் சோதனை நடத்தினர். சென்னை மதுரவாயல் அருகே வானரகத்தில் உள்ளது பிரபலமான பாண்டியன் அசைவ உணவகம். இங்கு வாடிக்கையாளர் ஒருவர் சிக்கன் பிரியாணி ஆர்டர் செய்துள்ளார். அப்போது சிக்கன் பிரியாணியில் கோழி இறகு கிடந்துள்ளது. இதனை கண்ட வாடிக்கையாளர் அதிர்ச்சி அடைந்தார். முறையாக சுத்தம் செய்யாமல் சிக்கன் பிரியாணி தயாரிக்கப்பட்டதால் பிரியாணியில் கோழி இறகு இருந்ததாக கூறி வாடிக்கையாளர் உணவு பாதுகாப்பு அதிகாரியிடம் புகார் அளித்தார். இந்த புகாரை அடுத்து உணவு பாதுகாப்பு ஆய்வாளர் வெங்கடேசன் பாண்டியன் உணவகத்தில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது சுகாதாரம் இல்லாமல் உணவுகள் திறந்திருந்ததோடு மட்டுமன்றி இறைச்சிகளில் தடை செய்யப்பட்ட நிறமூட்டி பயன்படுத்தப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த சுகாதாரமற்ற கோழி இறைச்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் தொடர்ச்சியாக கவனக்குறைவுடன் உணவகம் நடத்தி வந்ததால் உணவகத்திற்கு எச்சரிக்கை நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. வானரகத்தில் பிறப்பள உணவகத்தில் சிக்கன் பிரியாணியில் கோழி இறகு கிடந்தது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.